இல்லாமே மண்ணு அதை நீ என்ன அவரோட ஒண்ணு கலந்திடுக்கண்ணு வாக்தான தேசப்பூ இதழுக்கு நம்ம தகினாதேதாயே வாக்தான தேசப்பு வாரமை அர்ஹத பொந்தி நூத்தன எருஷலேம் அனுபவிஞ்சதமு தேவரே ஆச்சாயனந்தி உயலையா
பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம், கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். தேவனே எங்களோடு பேசும் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகள் வரும்போது அது இருதயத்தில் விழும்படி இருதயங்களை திறக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா. அதில் பலன் கொடுக்கிறதாய் மாற்றுங்க. ஆமாம். அப்போஸ்தலர் 16 நாம் தியானிக்க இருக்கும். இந்த அதிகாரத்தில் பார்த்தால் அவர் பர்னபாவோடு இருந்த மார்க்கு மூலமாக அவங்க பிரிந்து பவுல் தனியாக வருகிறார். அங்கே வந்து பார்த்தால் தீமோத்தேவை சந்திக்கிறார். தீமோத்தி அவங்களுடைய தாய் யூதராக இருக்கிறாங்க, தகப்பன் கிரேக்கராக இருக்கிறாங்க. இவரை ஊழியத்துக்கு அழைக்கணுன்ற இவர் விருப்பம் கொள்கிறார். பர்மிஷன் கேட்கிறார். விருத்த சேதனம் செய்து இவரை கொண்டு போகிறார். அந்த நாட்களில் சபைகள் வளர்ச்சி அடைய ஒரே ஒரு காரணம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களிலும் கூட சபைகள் வளர்ச்சி ஆகாமல் போக காரணம் என்ன? தனக்குத்தான் போடுகிற ஒரு சட்டங்கள். நம்மளுக்கு மேலே யாரும் இல்லை, நாம் தான் டெசிஷன் மேக்கர். நம்ம விருப்பமாய் ஒரு முடிவு செய்கிறோம். அது நமக்கு சாதகமாய் சில நேரங்களில் தோன்றுகிறது, சில நேரங்களில் பல ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 16 நமக்கு உணர்த்தப்படுகிற வசனங்கள் வாசிப்போம். The Act 16th chapter The 4th and 5th verse. As they travel from town to town, they deliver the decisions reached by the apostles and elders in Jerusalem for the people to obey. So the churches were strengthened in the faith and grew daily in numbers. Varu aya pattanamula dwara vellichu Jerusalem lonuna apostolunu peddalanu nirnayinchina vidulanu gaikonutaku vatikini variki appaginchiri. Ganaka sangamulu viswasamandu sthirapadi அனுதினமும் லெக்கக்கு விஸ்தரிச்சுண்டேனும். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது பவுலும் பர்னபாவும் யோவானும் மார்க்கும் இவங்கெல்லாம் பல இடங்களில் அந்நியர் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றும் அப்போஸ்தலருக்கும் மூப்பர்களுக்கும் மறைவாக இல்லை. அவர்கள் பட்டணங்களை தோறும் போகையில் ஆனால் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி தேவன் கொடுத்த அந்த சட்டங்களை தேவன் அவங்க மூலமா கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள், நீ எங்கன்னா போப்பா, ஆனால் இந்த சட்டங்களை இந்த வார்த்தைகளை தேவனுடைய கிருபையால் அவங்கள வழிநடத்துகிறதை நாம் பார்க்குறோம். அதுக்கு பலன் என்னவா? 5 அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அது பேஸ் பண்ணி தான் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டதான். நாம் எதில் ஸ்திரப்படுகிறோம்? இந்த சபைக்கு போனால் வேலை கிடைக்கும், இந்த சபைக்கு போனால் நமக்கு கலரை கிடைக்கும், இந்த சபைக்கு போனால் நமக்கு அறிமுகம் ஆவார்கள், இந்த சபைக்கு போனால் நமக்கு பெயர் வரும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலான தோற்றத்தின் மேலே ஒப்பி இருக்கிறதா? விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டார்கள். விசுவாசத்தில் நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கிறோமா, இல்லைனா மற்றவர்கள் மேலே சார்ந்து இருக்கிறோமா, எதிர்பார்த்து போகிறோமா? எதற்காக நம்ம சபைக்கு போகிறோம்? நம்ம மூலமா சபைகள் தடைப்பட்டு இருக்கிறதா, வளர்ச்சி இல்லாமல் போகிறதா? விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டார்கள், நாளுக்கு நாள் பெருகின. நம்முடைய சபை நாளுக்கு நாள் வரம் கூட வராமல் போய் கொண்டு இருக்கிறாங்களா? நாளுக்கு நாள் சபை வளர்ச்சி ஆடுகிறதா, அதுக்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறதா? பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் போட்ட சட்டங்களை, அந்த விதிமுறைகளை அந்த ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோடும் இல்லை, எருசலேமில் இருக்கிறாங்க. இவங்களோ பிலிப்பு தேசம் பட்டணங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் சுற்றி திரியறாங்க. ஆனாலும் அவங்களுடைய சட்டங்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு நாமே சட்டம் போடுகிறோமா? நமக்கு நாமே சுயநலமாக செயல்படுகிறோமா?
நமக்கு நாமே அதிகாரியாக நம்ம இருக்கிறோமா? நமக்கு ஒருவர் உண்டு, அவர் ஆலோசனை நம்ம கேட்கணும். இந்த அதிகாரத்தில் மற்ற வசனங்கள் நாம் தியானிக்கும் போது பவுல் பிரசங்கிக்க முயற்சி எடுக்கும் போது அங்கே ஆவியானவர் அந்த வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினால தடை பண்ணப்பட்டார். 6 நாம் வாசிக்கிறோம். இது ஆச்சரியமான காரியம். அவர் அவங்க பிரசங்கிக்க போறாங்க, அந்த வாஞ்சியோடு இருக்கிறாங்க. 6 வாசிப்போம். அவர்கள் பிரிகியா கலத்தியா நாடுகளை கடந்த போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தேனியா நாட்டுக்கு போக பிரயத்னம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஓட்டாதிருந்தார். பாருங்க, அப்ப இவங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவியானவர் உண்டு. வேண்டாம்னா வேண்டாம், இங்க சொல்லக்கூடாதுன்னா சொல்லல, அங்க போக கூடாதுன்னா போல. ஆனா நாம் யாரை கண்ட்ரோல் பண்ணி, நம்மளை யார் கண்ட்ரோல் பண்றாங்க, அந்த கண்ட்ரோலுக்கு அடங்கி இருக்கிறோமா? அந்த பூமியின் மேல கண்ணுக்கு தெரிகிற மனுஷர்கள் போட்ட கட்டளைகளே அந்த கண்ட்ரோலே நம்ம இல்லாம இருக்க முடியல, சகிக்கல. ஆனா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, பேசும்போது அதை நாம் சற்று கவனிப்போமா, ஒபே பண்ணுமா? நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் சற்று யோசித்தால், சிந்தித்தால், தேவ ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்தால், நீ ஒரே ஒரு சின்ன காரியம் கூட அவருக்கு விருப்பமில்லாத நீ செய்ய மாட்டேன். அப்படி நீ செய்து கொண்டு இருக்கிறனா, நீ கண்ட்ரோல் அவர்கிட்ட இல்லை, வேற யாரும் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அவங்க ஒபே பண்ணாங்க. அப்போ இது அவங்க ஒவ்வொரு பட்டணத்தை கிராஸ் பண்ணுறாங்க. மீசியாவுக்கு பக்கமாக போய் துருவாவுக்கு வந்தாங்க. அங்கே வந்து அவங்க அந்த நிதிரையில் தேவன் அவங்களுக்கு சொப்பனம் தருகிறார். அது என்ன சொப்பனமா? பவுல் நிதிரை செய்து கொண்டு இருக்கும் போது அந்த பக்கத்தில் இருக்கிற மெக்கதோனியா தேசத்திலேருந்து ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டாராம். அப்போ இது அவங்களுடைய குழு கடிக்கிறது. ஆண்டவரே, அப்போ நாங்கள் அங்கே போனோமா? உடனே அந்த தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. அந்த தரிசனம் அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ற எண்ணம் அவங்கள உற்சாகத்தோடு அந்த தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ இது தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய செயல், தேவனுடைய சித்தத்தை அவங்க மீறி நடக்கலை, அதை பர்மிஷனோட தான் போகிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம தாளந்த மேலே, ஜனங்கள் மேலே, நமக்கு நண்பர்கள் மேலே, பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம செயல்பட்டு போகிறோமா? தேவன் இல்லை என்றால் நாம் ஏன் ஆராதிக்கணும்? தேவனே நம்ம கூட இல்லைன்னா நம் ஊழியம் எதை நோக்கி போகிறது? அவர் நம்மளோடு இருந்தால் ஒவ்வொன்று உன்னை நடத்துவாரே. தினந்தோறும் அந்த வளர்ச்சியை நம்ம காண்போமே. அவங்க கப்பல் ஏறி அந்த தேசத்துக்கு போகிறாங்க. அந்த போகிற வழியில் அவங்க ஒவ்வொன்றும் அந்த வாஞ்சை ஓடி தேவனுக்காக ஓடுகிறாங்க. இந்த ஆத்துமாக்களை சந்திக்க அவங்க பிலிப்பு தேசத்துக்கு வராங்க. அந்த பட்டணத்தில் வந்து அவங்க அந்த ஓய்வு நாளில் வழக்கமாக ஜெபிக்கிற இடத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் இருக்கும்போது அந்த இடத்துல அங்கே கூடி வந்த அநேக ஸ்திரீகள் உண்டு. அந்த கூடி வந்தவங்களோட பேசி கொண்டு இருக்கும்போது அதில் ஒரு ஸ்ரீ தேவன் மனதை திறக்கிறார். நாம் கூட ஆலயத்துக்கு போகிறோம், நல்லது தான். செய்திகளை கேட்கிறோம், நல்லது தான். கேட்கிறது போல் நம்ம கவனமாக இருக்கிறோம், நல்லது தான். ஆனால் தேவன் உன் மனதை திறக்காவிட்டால் வசனம் உனக்குள்ளே வராது. நீ லைஃப் லாங் கேட்டு 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 இப்படியே தான் இருக்கணும். 14 இப்படியா சொல்லுகிற? அப்போ இது தியத்திரா ஊராலும் ரத்தாமரமும் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லிதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பிரியமானவர்களை, நாம் கவனிக்கணும்னு சொன்னான், அவருடைய வசனத்தை நாம் கேட்கணும்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை தேவன் திறக்காவிட்டால் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யாது, வரவும் வராது. தேவனே, எங்கள் இருதயத்தை தரும். இந்த ஓய்வு நாளில் நாம் போகும்போது என் இருதயத்தை தரும். வார்த்தை மூலியமாக என்னோட பேசும். நீ தேவனை நம்பி நீ வரும்போது நீ உற்சாகமாக வாஞ்சியாய் அந்த அபிஷேகத்தோடு தேவனை என்னோட இன்றைக்கு பேசும் என்று நீ வரும்போது ஏன் உன்னோட பேச மாட்டார்? நிச்சயமாக உன்னோட பேச தான் அவர் இருக்கிறார். அவங்கள ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்ரீ அந்த வசனத்தை கேட்டு உடனே என்ன செய்தாங்களாம்? 15 சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பிரியமானவர்கள், இந்த கால வேளையில்
இந்த 16 வசனத்தை நாம் பார்த்தோம். முதலாவது அவர் தீமோத்தேயை சந்திக்கிறார். அவங்க பெற்றோர் பர்மிஷன் தராங்க அவரோட ஊழியத்துக்கு போக. அதுக்கு முன்னதாக அந்த தீமோத்தே எல்லார்கிட்டும் சாட்சி நற்குணத்தை பெற்றிருந்தான், நற்சாட்சியை பெற்றிருந்தான். நம்முடைய பிள்ளைகளை எதுக்கு பர்மிஷன் தருகிறோம், எங்கே போக தருகிறோம், யாரோடு அனுப்புகிறோம்? சபைகள் வளர்ச்சி அடையதை பார்த்தோம். அப்போஸ்தலரும் மூப்பர்களால் போட்ட திட்டங்களை சட்டங்களை அவங்க ஒபே பண்ணாங்க. அவங்க கிட்ட இல்லை என்றாலும் அந்த கனெக்ஷனோடு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம், எங்கே போதிக்கணும், எங்கே போதிக்கக்கூடாது, எங்கே போனோம், எங்கே போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அவங்களை ஆட்கொண்டார், கண்ட்ரோல் பண்ணார். அவங்க சித்தமாய் போனதுனால ஒவ்வொரு போகிற இடமெல்லாம் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். இங்கே ஒரு ஸ்திரியை லீதியால் மீட் பண்ணுறாங்க, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்படுகிறது. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பின்பு என் வீட்டில் வந்து தங்கியிருங்க, எப்போ இது நான் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் நீங்கள் வந்து தங்கிறங்க. இங்கே ரெண்டு பேருக்கும், இங்கே இன்வைட் பண்ணுறவங்களுக்கும் அதை அங்கீகரிக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கர்த்தருடைய கிருபை வருமானம் அவருடைய வல்லமை ஆளுகை செய்கிறது. நாம் எப்படி செயல்படுகிறோம்? இதுக்கு மாறாக இருக்கிறோமா, இல்லை என்றால் இந்த வசனத்துக்கு ஒத்து போகிறதா? நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை தீர்த்தும் பலப்படுத்தும். தேவன் எங்களையும் கண்ட்ரோல் பண்ணுங்க, எங்களுக்கு இருதயத்தை திறந்தருளும். உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்க நீ எங்களிடத்தில் வாசமாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.